ஏன்பா, இந்திய மொழிகளிலேயே சமஸ்கிருதம் தான் பழமையான மொழியாமே? யார் சொன்னது? அதான்ப்பா ஹிந்தி நடிகை கனகா. கனகானா இந்த கரகாட்டக்காரன் படத்தில் நடித்தாங்களே அவங்களா? அவங்க இல்லைப்பா, ஹிந்தி நடிகை இந்த குயின் படத்தில் நடித்தாங்களே. ஓ, கங்கனா ராவத். அவங்க தான்ப்பா, அவங்க தான். அவங்க சொன்னாங்கன்னா இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஓ ஆமாம். ஏயா, ஏதாவது அறிவு இருக்கா? பணத்தை மட்டும் வந்து வாங்கிட்டு போனே இல்லை, வேலை மட்டும் செய்ய மாட்டேங்கிற. இன்னைக்கு வர நாளைக்கு வரணும் இழுத்தடிச்சுட்டு இருக்கேன். வரேங்க, அது உள்ள வேற வேலை வந்துடுச்சு, வர வந்து பண்ணி கொடுக்குறேன். யோ, பண்ணி குடியா? டிலே பண்ணாத ஒர்க்கேன், எனக்கு 108 வேலை இருக்குது. ஆ, அது நம்ம ஊரில் மாரியம்மன் நோம்பி வேறு போட்டாங்களா, அதாங்க அதை முடிச்சு வந்து பண்ணி கொடுக்குறேன். அப்போ பணம் மட்டும் வந்து முன்னாடியே வாங்கினேன். நோம்பி செலவெல்லாம் ஆசை வேணும்ல போய். ஆ, அதுக்கு தானே சரியான இம்சையா உங்கள்கிட்ட வேலையை கொடுத்துட்டு. சரிங்க, பண்ணிக்கலாம், போங்க, வரேன். நல்ல ஆளையா? சரி வாப்பா, என்னன்னு போய் கேட்கலாம். எதுக்குப்பா நம்மளுக்கு வம்பு? ஆட, இதெல்லாம் கேட்டால் தான்ப்பா நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், டைம் பாஸ் ஆகும். அண்ணே வணக்கம். ஆ வணக்கம்ப்பா. என்னென்ன அந்த ஆள்கிட்ட சத்தம் போட்டுருந்தீங்க, என்ன பிரச்சனை? அதுவாப்பா, ஒன்றும் இல்லை, வீட்டில் தளம் போடணும், எல்லாம் பழசாயிடுச்சு. சரி சரி. அதை அந்த ஆளுகிட்ட சொன்னேன், பணத்தை அட்வான்ஸாக வாங்கிட்டான். வாங்கிட்டான்? ஆமாம், ஆனால் வேலை மட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கேட்டால் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கான். அதான் ஒரு பொடி பிடிச்சி விட்டேன். பணம் வாங்கிட்டு வேலை செய்யலாம் அந்த ஆள். சூப்பர்ண்ண, அருமை, வாழ்த்துக்கள். நல்லா கேட்டீங்க, நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டீங்க. ஆனால் நீங்கள் இந்த பாரதி தெருவில் தானே குடியிருக்கிறீங்க? ஆ ஆமாப்பா, நம்ம பக்கத்து தெருப்பா. ஓ ரைட் ரைட் ரைட். அண்ணா, உங்கள் தெருவில் இந்த பாதாள சாக்கடைக்காக குழி தோண்டினாங்கல்ல? ஆமாம்மா. அது எப்படியும் 1.5-2 வருஷம் இருக்கும். ஆ, இருக்குமே, இருக்கும்ப்பா. அதை தோண்டி வச்சுட்டு இந்த வண்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆ சரியான நிமிஷப்பா. அண்ணா, இப்போ இந்த வீட்டில் தளம் போடுறதுக்கு காசு கொடுத்தீங்க, அவர் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறீங்க. ஆ ஆமாம். அதே மாதிரி இந்த ரோட்டில் குழி தோண்டிட்டு மறுபடியும் ரோடு போடாமல் இருக்காங்களே 2 வருஷமா, அதுக்கு இது மாதிரி கேட்டிருக்கீங்களா யாருக்கிட்டையாவது? அதுவா? ஏன்ப்பா, என் வீட்டில் தளம் போடுறதும் வெளியே ரோடு போடுறதும் ஒன்றா? அண்ணே, அதுவும் இதுவும் ஒன்று தான், நாடும் வீடும் ஒன்று தான். அது ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம காசை திருடி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவங்களுக்கு சாதகமாக போகுது. ஓ ஆமாம், நீங்கள் இந்த வரியெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கீங்களா? ஆ அதெல்லாம் கரெக்டாக கட்டிட்டோம்ப்பா. கட்டிட்டீங்க, அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்க. ம், உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்யாமல் வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் எப்படிப்பா நான் போய் கேட்குறேன்? கேட்டேன், எனக்கு தான் பிரச்சனை. பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாப்பா, அது தெருவில் 2 அடி சேர்த்து கட்டிட்டேன் வீட்டை. ஓ, இப்போ போய் அவனை போய் குழந்தம்னு வை, அவன் திருப்பி என்ன குடைவான், அப்புறம் வீட்டு இடிச்சு போடுவானுங்க. ஏ எதுக்கு அதெல்லாம், நம்ம பாட்டுக்கு நம்ம போய்க்கலாம். டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேன். சரி சரி, பார்க்கலாண்ண. ஆ சரி, வர்றேங்க. என்னப்பா இப்படி பேசிட்டு போகிறாரு? நான், நீ, அவர், இவர் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் திருட்டுக்கு தொண்டை போயிட்டு தான்ப்பா இருக்கோம். அதனால் யாரும் யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் காலத்தின் கோலங்கள். நே அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சண்ணே.